பொருளாதாரம் அந்த மாதிரி இருக்கு. யுஎஸ்ஏ மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள எல்லா நாட்டோட பொருளாதாரமும் அந்த மாதிரி மந்த நிலையில இருக்கு. அது போதாதுமே இரு நாடுகளுக்கிடையே போர்கள், ரஷ்யா உக்ரைன் வாரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே நடக்கக்கூடிய வாரா இருக்கலாம். இதெல்லாம் வந்து இன்னும் கூட வந்து பொருளாதாரத்தை எல்லா நாட்டிலயும் வந்து இன்னொரு அழுத்தத்தை வந்து கொடுக்குது. இதனால வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா இப்போ ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க யூஎஸ்ஏல விசால வேலை பாக்குறவங்களா இருக்கலாம், இல்ல கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் ஆர் சிட்டிசன் யாரா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இது வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த நகர்வு, அதாவது நம்ம வேலையை மாத்தினா கூட இதோட இம்பாக்ட் அங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்கு, சாதகமா வந்திருக்கா பாதகமா வந்திருக்கா, முக்கியமா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் வேற இதை வச்சுதான் ஏத்துறாங்க இல்லையா. சோ எல்லாமே வீடியோல நம்ம பார்க்க போறோம். தூய டிரெஸ்க்கு நீங்க கொடுக்கற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சில்க் சாரி வந்து தீபாவளிக்காக எடுத்தேன். ஒரு நைஸ் லாவெண்டர் கலர் சாரி வித் ஒரு மஸ்டர்ட் எல்லோ பிளவுஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி சில்க் சாரீஸ் வேணும்னா நீங்க தூய டிரெஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஆமா, இது நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கு ஆக்சுவலா. இது எல்லாமே சில்க் சாரி, எல்லாமே சில்க் மார்க் லேபிளோட வந்துடும். இது கஸ்டமைஸ்ட் பிளவுஸ் ஸ்டிச்சிங்கோட வந்துடும். Hey guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், இந்த CPI டேட்டா வந்து நேத்து தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமா, CPI னா கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் டேட்டா, நேத்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது வந்து தர்ஸ்டே ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வீடியோ வந்து நீங்க ஃப்ரைடே பாக்குறீங்க. எப்பயுமே வந்து ரெண்டு இண்டெக்ஸ் இருக்கு, CPI கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து PCE இண்டெக்ஸ் பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இண்டெக்ஸ். ஃபெட் வந்து எப்பயுமே பார்க்கும்போது இந்த PCE டேட்டா தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எடுத்தா இன்னைக்கு வந்து பேச போறோம். ஏன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் எப்பயுமே PCE டேட்டாவோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இதை வச்சு பேசும்போது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும்ங்கிறதுனால. ஒன்னும் இல்லை, CPI-னா கன்சியூமர் நுகர்வோர் பெர்ஸ்பெக்டிவ்ல இண்டெக்ஸ் பண்றது, எப்படி வந்து பணவீக்கம் இருக்கு அப்படின்னு. PCE-னா விற்பனையாளர் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இண்டெக்ஸ் பண்றது. CPI-ல சில டேட்டாலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ் வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ண அதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து PCE-ல இன்க்ளூட் ஆயிருக்கும். இன்னும் கூட நிறைய நுவான்சஸ் சேஞ்சஸ் இருக்கு, அதனாலயே வந்து அவங்க PCE எடுத்துப்பாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போறது நேத்து ரிலீஸ் ஆன CPI டேட்டா எடுத்துக்கிட்டு எப்படி வந்துருன்னு பாக்குறோம். CPI டேட்டா எப்படி வந்துருக்குன்னு சொல்லிடுங்க. CPI கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா வந்து 3.6% அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பார்த்தா 3.7. போன மாசமும் அதே தான், அதாவது வந்து போன மாசம் என்ன 3.7% இருந்ததோ அதே தான் இந்த மாசமும் இருக்கு. அப்ப அது நல்ல விஷயமா என்ன? நான் என்ன சொல்லணும்னா, எப்ப வந்து 3.7 கீழே வருதோ அதுதான் நல்ல விஷயம். அது நடக்காது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில கெட்ட விஷயமா தான் நான் பாப்பேன். ரொம்ப காலத்துக்கு வந்து நீ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இவ்வளவு அதிகமா வச்சிருக்க முடியாது இல்லையா. ஏதோ கொஞ்சமாவது ப்ராக்ரஸ் வேணும். நான் ப்ராக்ரஸ் நடக்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். காரணம், ஜூன் ஜூலை போன வருஷம்லாம் பார்க்கும்போது 2022 பார்க்கும்போது 9% போயிருந்தது CPI இண்டெக்ஸ். இப்போ வந்து எவ்வளோ வந்திருக்கு, 3.7 வந்திருக்கு. ஸோ ப்ராக்ரஸ் நடந்திருக்கு, அது ஸ்லோவாக நடந்திருக்கு, இன்னும் கூட ஸ்லோவாக போகும் அப்படின்னு தெரியுது. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்கல்ல கோர் CPI தான் முக்கியம்னு. ஆக்சுவலாக நான் சொல்ல மாட்டேன், ஃபெட் வந்து எப்பயுமே கோர் தான் எடுத்துப்பாங்க, அதான் கோர் PCE எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி கோர் CPI எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு. CPI-க்கும் கோர் CPI-க்கும் என்ன வித்தியாசம்னா, CPI-ல இண்டெக்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. கோர் CPI-ல வந்து வாலட்டைலாம் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க, அதாவது வந்து ஃபுட் அண்ட் எனர்ஜி எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அது இல்லாமல் மீதி உள்ளதெல்லாம் இண்டெக்ஸ் பண்ணிட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி கோர் CPI பார்க்கும்போது 4.1% இருக்கு, 4.3%லேருந்து 4.1% இருக்கு. மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனும் 4.1% தான் இருந்தது. ஸோ மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் வந்து கோர் CPI பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய தலைவலியா எல்லாருக்கும் இருக்கிறது, அதான் வந்து நம்ம சைடு பார்த்தாலும் சரி இல்ல பிசினஸ் சைடு பார்த்தாலும் சரி பெரிய தலைவலியா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஷெல்டர் இன்ஃபிளேஷன். ஆமா, நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க பிரேமா, ரெண்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எக்ஸாக்ட்லி, யாரோ ஒரு நண்பர் வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க, கலிபோர்னியா எல்லாம் $2,600 $2,800 போடும்போது, தனிவெல்லாம் பார்க்கும்போது 3,000 எல்லாம் தாண்டிடுச்சு வெறும் 2BHK அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து கலிபோர்னியா மட்டும் இல்ல, அது எல்லா இடத்துலயுமே வந்து அதை நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகுறது பாக்கிறோம். அது டெக்ஸாஸா இருக்கலாம், நியூஜெர்சியா இருக்கலாம், லூயிசானாவா இருக்கலாம், லார்கான்சா, ஒஹாயோ, எங்க பார்த்தாலுமே வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஏறி இருக்கு. பட் எங்க பார்த்தாலுமே ஷெல்டர் இன்ஃபிளேஷன் இருக்கு. வாடகை வீடு மட்டும் இல்ல, இப்ப சொந்த வீட்டுல இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகுது இல்ல. எக்ஸாக்ட்லி, ஷெல்டர் இன்ஃபிளேஷன் போது அதுதான் வந்து இண்டெக்ஸ் பண்றாங்க. வாடகை வீட்டுல இருக்கும்போது அவங்க எவ்வளவு வாடகை கொடுக்கறாங்க அதை வச்சு இண்டெக்ஸ் பண்றாங்க. சொந்த வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு மார்கேஜ் கட்டுறாங்க பிளஸ் அதர் செலவுகள். இப்ப நீ மார்கேஜோட வந்து நிக்க மாட்டோம் இல்லையா, நம்ம தனியா இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம், இன்னும் தனியா சர்வீசஸ், இந்த மாதிரி நிறைய செலவுகள் பண்றாங்க இல்லையா கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ்ல. அதை எடுத்து பார்க்கும்போது இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வர்றதுதான் ஷெல்டர் இன்ஃபிளேஷன். இன்னும் வந்து கவலை
அதுக்குரிய ஒரு விதமா தான் இருக்கு ஷெல்டர் இன்ஃபிளேஷன். இது கண்டிப்பா கொஞ்சம் குறைஞ்சிதான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம சம்பளம் ஏற ரேட்டை விட வாடகை வந்து ரேட் அதிகமா ஏறுது, அது எப்பயுமே பிரச்சனை. சோ அதுதான் நான் இன்ஃபிளேஷன் டேட்டா ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்ப வந்து யாராவத்தவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்றாங்க இந்த இயர் ஓவர் இயர் அடுத்த வருஷம் இந்நேரம் பார்க்கும்போது 5% இன்ஃபிளேஷன் ஏறி இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்றாங்க. சரி, சம்பளம் எவ்வளவு ஏறி இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணும்போது 3%னா நமக்கு இன்னும் செலவு அதிகமா இருக்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இன்ஃபிளேஷன் படம் ஏறிட்டு இருந்து நம்ம அதே சம்பளத்துல உட்காந்து இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்புறம் வந்து அந்த செலவினங்கள் அதிகமாகவும் இருக்கிறதுக்கான ஒரு வேல்யூவே இல்லாம போயிடும். அதனாலதான் இன்ஃபிளேஷன் டேட் எப்பயுமே ரொம்ப பிரதானமா நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து கவர் பண்றது. அப்படி பார்க்கும்போது ஷெல்டர் இன்ஃபிளேஷன் ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, லாஸ்ட் மந்த் வந்து நிறைய பேரோட அந்த லீஸ் எக்ஸ்பீரி ஆயிருக்கும். சோ புது லீஸ் போகும்போது ஆபீஸா புது லீஸ் போகும்போது எப்பயுமே ஏற்றிடுவாங்க இல்லையா, என்ன காலகட்டத்தில் இருந்தாலுமே வந்து ஓனர் ஏற்றுவாங்க. சோ அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த மந்த் வந்து ஷெல்டர் இன்ஃபிளேஷன் குறையுதா அப்படின்னு பாக்கணும். ஆமா, நீங்க சொல்லுவீங்கல்ல சம்மர்ல யூஸ்வலாவே ஹவுசிங் பிரைஸ் வந்து அதிகமா தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. சோ சம்மரை பொறுத்த வரைக்கும் அதுதான். சோ நம்ம வந்து தனி வீடு வாங்கினாலும் சரியா ஹவுசிங் பிரைஸ் மார்க்கெட் எப்பயுமே கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கும். பிளஸ் நான் தான் சொன்னேன் இல்லையா, நம்ம நிறைய பேரோட லீஸ் எக்ஸ்பீரி ஆயிருக்கும். காரணம் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் வந்து 70% மேலான மக்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்ல வீடை மாறலாம்னு முடிவு பண்ணுவாங்கன்னா சம்மர்ல தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படி சம்மர்ல மாறுறவங்க என்ன பண்ணுவாங்க, லீஸ் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த லீஸ் சம்மர்ல தான் முடியும். அதனால சம்மர் டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து இயல்பாகவே ஷெல்டர் இன்ஃபிளேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபால் விண்டர் வரும்போது ஷெல்டர் இன்ஃபிளேஷன் கொஞ்சம் கூல் டவுன் ஆகலாம், அதுதான் ப்ரிடிக்ஷனாகவும் இருக்கு. பிரேமா, அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த விஷயம் வந்து ஹவுசிங் பிரைஸ் வந்து குறையுமான, அதை பத்தி எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம கவர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கோம்ல, சீக்கிரமா பண்ணிடலாம். ஆமா, கண்டிப்பா நமக்கு பண்றோம், அதுக்கான டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சப்போஸ் உங்க ஸ்டேட் நான் சிட்டியை விட்டாலும், நான் முன்னாடி 2 வீடியோ நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டேட் சிட்டி சொல்லியிருங்க, எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஒருவேளை நீங்க சொல்லணும்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த ஸ்டேட் எந்த சிட்டி வேணும்னு கண்டிப்பா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் அது வந்து ரொம்ப பிரதானமா நான் பாக்குறேன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குன்னா, திங்ஸ் ஆர் கூலிங் டவுன் இல்லையா. நான் வந்து முன்னாடி ஜிலோ எல்லாத்தையும் நான் எடுத்துக்காட்டு எடுத்து சொன்னேன், அது இயல்பாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பிளஸ் இன்ஃபிளேஷன் டேட்டாவும் நமக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி இல்லைனா அது கெட்ட செய்தி தான். ஸோ சாதகமாகவே வரலன்னு தான் நான் சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நிறைய பாரோவர்ஸ் வந்து இப்போ வாங்க வேணாம் அப்படின்னு நடப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த டிமாண்ட் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு, சப்ளை அப்படியே இருந்தாலும் டிமாண்ட் குறைய வாய்ப்பு இருக்கு, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணலாம். ஸோ எல்லார்ட்டையும் நான் சொல்றது, நீங்கள் வீடு வாங்கலாம் இல்லை 1 இயர்க்குள்ள வீடு வாங்கலாம்ப்பா அப்படின்னு நீங்க ஒரு முடிவு பண்ணீங்கன்னா, கொஞ்சம் காசு கையில் வச்சிங்க. ஒரு 20% வந்து டவுன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காசு கையில் வச்சிருக்கும் போது, ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தாலுமே நம்ம டவுன் பேமெண்ட் 20% பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துட்டு அப்புறம் ரீஃபைனான்ஸ் ப்ரோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லைனா ஆம் அது ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ எப்பயுமே ஃபிக்ஸ் தான் போவேனா அட்ஜஸ்டபிள் ரேட் மார்க்கெட் கூட போய்கிட்டு அதுக்கப்புறம் ரீஃபைனான்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் எந்த இது உங்களுக்கு இயல்பா சரியா இருக்கும்னா எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டேட் எந்த சிட்டி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. கேஸோட ப்ரைஸ் என்னாச்சு? கேஸ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரீ பேண்டமிக் லெவலுக்கு இன்னும் வந்து போகல, இன்னும் கொஞ்சம் வந்து ஹையா தான் இருக்கு அப்படின்னு. அது கூட வந்து ஒரு இன்ஃபிளேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஹாட்டாவே வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கு. ஹவுசிங் சொல்லும்போது இந்த சர்வீஸ் எல்லாம் இன்னும் அதிகமா தானே இருக்கு. ஆமா, சர்வீசஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பிரைசஸ் வந்து அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு, அதோட இன்ஃபிளேஷன் வந்து அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப தனி வீடு வச்சிருந்தீங்கன்னா அதோட பெயின் உங்களால உணர முடியுமே. ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னா இல்ல சின்ன ஒரு பிரச்சனைனாலுமே வந்து அதுக்கு வந்து அவங்க வேலை பாக்குறதோட காஸ்ட் அதிகமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும்லாம் வந்து மைக்ரோவேவ் ஓவன்லாம் பிரச்சனைனா வந்து அதுவே தூக்கி போட்டு புதுசு வாங்குறது தான் வந்து உசிதமாக இருக்கும். ஏன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் உங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ்லாம் வச்சிருக்காத போது. இப்போ மற்ற விஷயங்கள்லாம் எவ்வளோ ஏறிக்குன்னு சொல்லிடுங்க. ஆமாம், நீங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்க முடியும். இது என்னென்னா வந்து டார்க் பர்பிளாக இருக்கிறது வந்து மந்த் ஓவர் மந்த், போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கு இதெல்லாம் ஏறி இருக்கு, இதெல்லாம் இறங்கியிருக்கு. பேல் பர்பிளாக இருக்கிறது இயர் ஓவர் இயர், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இயர் ஓவர் இயர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. கார் இன்சூரன்ஸ்னு பார்க்கும்போது அது வந்து மந்த் ஓவர் மந்த் வந்து 1.3% ஏறி இருக்கு. இயர் ஓவர் இயர் மட்டும் பாருங்க, ஆல்மோஸ்ட் 19% வந்து ஏறி இருக்கு. எல்லா ஸ்டேட்லயும் எடுத்துக்கிட்டாலுமே ஒஹாயோ தான் ரொம்ப கம்மியான கார் இன்சூரன்ஸ் காஸ்ட் உள்ள ஒரு ஸ்டேட். அங்கேயே வந்து எக்கச்சக்கமா இப்ப கட்டிட்டு இருக்கும். அப்பனா வந்து இன்னும் மற்ற ஸ்டேட்லாம் என்னால யோசிக்கவே முடியல, ரொம்ப பெருசா தான் இருக்கும். உங்க ஸ்டேட்ல எவ்வளவு கார் இன்சூரன்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ரெண்டு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஷெல்டர் இன்ஃபிளேஷன் பாக்குறீங்க 0.6% மந்த் ஓவர் மந்த் ஏறி இருக்கு. இயர் ஓவர் இயர் 7.2%. அதாவது போன வருடம் இந்த நேரத்தில் நீங்க கட்டின வாடகையை விட இப்ப 7.2% அதிகமா கட்டுறோம். எப்பா அடுத்து வந்து லாண்டிங் ட்ரை கிளீனிங் அது எல்லாமும் வந்து ஏறி இருக்கு. ரெஸ்டாரண்ட்ஸ் எப்பயுமே கொஞ்சம் சம்மர்ல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸோ 0.4% ஏறி இருக்கு. 6% வந்து ஏறி இருக்கு. கேசோலின் பிரைஸ் பாருங்க 1.7% ஏறி இருக்கு. 3% ஏறி இருக்கு. நம்ம இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா கேஸ் பிரைஸ்லாம்,
இன்னும் ப்ரீ பேண்டமிக் லெவல் போறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு எனக்கு வந்து தெரியல. அட்லீஸ்ட் அது போகணும், அப்பதான் வந்து எல்லாத்தோட விலையுமே வந்து குறையும். அடுத்து மேஜர் அப்ளைன்சஸ் அது குறைஞ்சிருக்கு, இது ஒரு நல்ல விஷயம். யாராவது வீடு வாங்கும் போது அந்த அப்ளைன்சஸ் விலை, போன வருடம் வந்து ஒரு நீங்க வாஷிங் மிஷின் இல்ல ட்ரையர் வாங்குற விலையை விட இப்போ வந்து கம்மியா வந்திருக்குங்கும்போது அது ரொம்ப நல்ல விஷயமா பாடுது. யூஸ்டு கார்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். போன வருடம்லாம் வந்து அதனாலே நிறைய பேர் புது கார் போயிட்டாங்க. என்னப்பா யூஸ்டு கார் புது காரோட அதிக விலைக்கு விற்கிறீங்க அப்படின்னு உண்மையாவே நிறைய இடத்துல வித்தாங்க. அதற்கு காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா வந்து அந்த கோவிட்னால ஏற்பட்ட சப்ளை செயின்ல மிகப்பெரிய பிரேக் ஏற்பட்டது. அதனால நிறைய காரை வந்து இவங்களால டெலிவரி பண்ண முடியல. அதனால யூஸ்டு காரோட விலை எக்கச்சக்கமாக இருந்தது. அதான் நீங்க பாக்குறீங்க ஸ்கிரீன்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகி இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்கு, 8% வந்து குறைஞ்சிருக்கு. யூஸ்டு கார் பாக்குறவங்க இப்ப கூட பாக்கலாம் சரியான சந்தர்ப்பம்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் ஏர்லைன் ஃபேர்ப்பா, போன வருடம்லாம் வச்சு தீட்டிட்டாங்க. இப்போ வந்து 13% வந்து குறைஞ்சிருக்கு. பட் மந்த் ஓவர் மந்த் பார்க்கும்போது 3.3% வந்து ஏறிக்கு. பட் ஸ்டில் போன வருடம் டிராவல் பண்ணவங்களை விட நீங்க கம்மியா இப்ப கொடுத்து டிராவல் பண்ண போறீங்கிறது சந்தோஷமான விஷயம். இப்ப நெக்ஸ்ட் மீட்டிங்ல என்ன சொல்லுவாங்க? ஃபெட்டோட நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து நவம்பர் 1 இருக்கு. FOMC மீட்டிங் ரொம்ப முக்கியமா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 5.25 to 5.5% வச்சிருக்காங்க. 5.75% போவாங்களா அப்படின்னா நிறைய பேரோட கருத்து போக மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு நல்ல செய்தியா வரலங்கிறதுனால ஒருவேளை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் வந்து யோசிப்பேன். ஏன்னா போனாதான் அட்லீஸ்ட் வந்து இதை குறைக்க முடியும். இல்லைன்னா இந்த 5.5 நம்ம ரொம்ப நாள் வச்சிருக்க வேண்டியதா இருக்கும். அது இன்னும் வந்து பெயினா இருக்கும். எப்படி சொல்ற, ஒரு 50 கிலோ நீ தூக்கி வச்சுட்டு இருப்போம் அப்படின்னா எவ்வளவு நேரம் வச்சுக்க முடியும்? அது வந்து கீழே போட்டுதான் ஒரு நேரத்துல ஆகும். அப்படி போடும்போது அதோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும். அதனால இது எவ்வளவு சீக்கிரமோ இதெல்லாம் முடிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து எக்கனாமிக்கு நல்லது. அதனால ஏத்துறதுக்கான வாய்ப்பு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு 70% இல்ல 60-70% இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் மார்க்கெட் வேற மாதிரி நினைக்கிறாங்க, 90% ஏத்தவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் பொறுத்து வந்து பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.